பார்த்தீங்க அப்படின்னா எங்களை நோக்கி ஒரு மலை ஒன்று வந்துகிட்டு இருக்குங்க. அங்கே பாருங்களேன், இருட்டாக இருக்கா மேகம் ஃபுல்லாக, அது பூராமே மலை. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்ககிட்ட அந்த மலை வந்துடும். இங்கிட்டு ஃபுல்லாமே பாருங்கள், நல்லா விரிச்சு போய் கிடக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மலை வந்து முழுக்காய் வந்துருச்சு. இப்போ அதுக்குள்ளே வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பள்ளிக்கோலா டொங்கு தான் வைக்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி காற்றுமே இன்றைக்கி நல்லா பயங்கரமாக காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து காலையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோலாவை தான் நாங்கள் வந்து டொக்கு வச்சு சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் ஒரு ருசியாக இருக்கும் இந்த கோலா வந்து. இந்த கோலாவுக்கு வந்து நாங்கள் பேர் என்ன பேர் சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, பன்னிக்கோலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி தானே, பன்னிக்கோலா தானே, பன்னிக்கோலா இங்கிலீஷில் வந்து ஸ்வாட் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கறியை பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு ஸ்லைஸாக போகுதுன்னு பாருங்க. இந்த கோலாவோட கருவாடு வேற லெவலில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோலா சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல இருள் இருக்குமாண்ணே, எடுப்பில இருள இந்த இருள் ஆகாதுண்ணே. பாருங்க, தொழி உரிச்சோனி கறி பாக்குறதுக்கு மாவு கணக்கா இருக்கு பாருங்களேன். அந்த மாதிரி தான் அங்க இருக்கும், மாவு கணக்கா தான் இருக்கும் இந்த கறி வந்து. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வலை இழக்கியிருந்தோம், அவ்வளோ வலையுமே வாங்கிட்டோம். வலை முறுக்காயிருச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், வலை முறுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு மீன்களே ஒன்றும் கிடையாது பாருங்களேன், மீன்களே கிடையாது. கிடக்கிறது வந்து ஒன்று ரெண்டு மீன்கள் தான் கிடக்கு. அந்த ஒன்று ரெண்டு மீன்லேயும் அண்ணன் வந்து பன்னிக்குழா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து. அல்வா துண்டு கணக்க வெட்டி எடுக்கும் பாருங்க, எலும்பே இல்லாம உள்ளே இல்லாம இருக்கு கறியில. இந்த மீன்ல பொதுவா முள்ளு இருக்காதுங்க, இந்த சென்று முள்ளு மட்டும்தான் இருக்கு. அதையும் நம்ம கடல்ல போட்டுடலாம்.
பார்த்தீங்க அப்படின்னா எங்களை நோக்கி ஒரு மலை ஒன்று வந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கே பாருங்களேன் இருட்டாக இருக்கா மேகம் ஃபுல்லாக, அது பூராமே மலை. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்ககிட்ட அந்த மலை வந்துடும். இங்கிட்டு ஃபுல்லாமே பாருங்கள் நல்லா வெறிச்சு போய் கிடக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த மேகம் இருட்டி போய் அப்படி எங்களை நோக்கி வருது. மலை நல்லா கிட்டவே வந்துட்டு எங்ககிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா மசாலா பொடி தட்ட போகிறோம், ரெண்டு மசாலா பொடி தட்ட போகிறோம். கொஞ்சம் வாசனைக்காண்டி நெய் சேர்க்க போறோம். மழையை பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நம்ம கிட்ட வராதுங்க மழை வந்து. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து காத்தோட காத்தா அப்படி அங்கிட்டாக்கில் பேச்சு. இங்கே பாருங்களா இங்கிட்டு ஃபுல்லாமே நல்லா வெறிச்சிருச்சு. நம்ம போட்டு வந்து நல்லா வெறிப்பை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு ஃபுல்லாமே மழை. இன்னுமே அந்த வானம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எடுத்துக்கிட்டே தான் அங்கே இருக்கு. மேகம் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கு. இதை வந்து நாங்கள் ஒரு சில டைங்களில் வந்து கிட்டவே பார்த்துருக்கோம், ரொம்ப நேரங்கள் வந்து பக்கத்தில் பார்த்துருக்கோம். தண்ணி எடுக்கும்போதுல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த சுழல் மாதிரி ஒன்று கிளம்பும். அந்த தண்ணி எடுக்கும்போது வந்து ஒரு சுழல் கணக்காக கடலில் உருவாகும். அந்த சுழலுக்குள்ளே மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் அது பக்கத்தில் போக மாட்டோம், கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்ப்போம். ஆனால் இது ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கங்க. அப்படியே பாருங்கள் மலைப்பூலாம் அங்கிட்டாக்கில் போயிட்டு. ஏன்னா காற்று வந்து நம்மளுக்கு நல்லா வாப்பரில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஓடும்போது வந்து அந்த மலை மேகத்தை வந்து அப்படியே அடிச்சே போயிருங்க. அடிச்சுட்டு போய் பின்னாடி போயிருச்சு பாருங்களேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டொக்குக்குள்ள ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டொக்குக்கு கிராஷ் க்ரஷிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா க்ரஷ் பண்ணி முடிச்சாச்சுன்னா அதோட முடிஞ்சு இறக்கி போட்டுருவாங்க, ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து வலை வந்து முறுக்கடிச்சு வந்துருச்சு நம்மளுக்கு வந்து. இப்போ அந்த வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போய் கஞ்சி வச்சு அந்த டொக்கு வந்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எங்களை நோக்கி திடீர்னு ஒரு மழை வந்துச்சு. இப்போ எங்களுக்கு வந்து காற்று வந்து வாப்பரில் அடிக்கிறதுனால அந்த மழை வந்து அப்படியே அங்கிட்டாக்கில் போயிடுச்சு. இப்போ அதனால் வந்து இப்போ எங்களுக்கு மழை வருமா வராதான் கேட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்னொரு மழை கிளம்பி அப்படியே எங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிக்கு மேகம் வந்து கடலுக்குள்ளேருந்து தண்ணி எடுத்து தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ரொம்ப லாங் ஷாட்டில் காட்டியிருப்பேன், க்ளோஸில் காட்டியிருக்க மாட்டேன். அடுத்து இன்னொரு நேரம் க்ளோஸில் பார்த்தேன் அப்படின்னா அதையும் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பேருமே பார்த்தீங்கன்னா விண்டு ஃபிஷர்மேன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட்லாம் நம்ம விண்டு ஃபிஷர்மேனுக்கு கொடுங்க.
இப்போ வந்து டொக்கு எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ முன்னாடி உள்ள வலை வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோம், முடிச்சு போட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஆள் கப்பில் கஞ்சி வச்சு இப்போ டொக்கு சாப்பிட போகிறோம். அதை சுக்கா வச்சாலே சொல்லக்கூடாது, நீ சொல்ல எப்படி இருக்கு. சரிங்க, நான் இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட நினைக்கிறேன்.